வந்து என்ன பார்க்க போறோம்னா ஒரு டீ டைம் ஸ்நாக். இது ஒரு பக்கோடா, ஆனா இது வந்து ஒரு ஹெல்தி பக்கோடா. எப்பவுமே பக்கோடா வந்து நம்ம கடலை மாவுல பண்ணுவோம், பட் இப்போ வந்து நம்ம வந்து மூங்க தால் எடுத்துக்கோம். இந்த கப் அளவுக்கு மூங்க தால் எடுத்து வச்சிருக்கோம். இத வந்து 3 hours முன்னாடி நல்லா தண்ணி ஊத்தி ஊற வச்சிரறோம். 3 hours கழிச்சு நம்ம இத செய்யலாம். இப்போ நம்ம எல்லா பருப்பு எடுத்துட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இதோட இன்கிரிடியன்ட்ஸ்ல ஆட் பண்ணப் போறோம். ஒரு ஸ்பூன் salt, நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, இவ்ளோ சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், இதை வந்து நல்லா தண்ணி ஊத்தாம அரைச்சுக்கணும். ரொம்ப நேரம் அரைக்க வேண்டாம், ஒரு அளவுக்கு அது மசிற அளவுக்கு அரைச்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு அரைச்சிருக்கணும். ரொம்ப சாஃப்ட், அதாவது ரொம்ப ஸ்மூத்தா இல்லாம இந்த அளவுக்கு அரைச்சுக்கணும். இப்ப இதெல்லாம் இந்த பவுல்ல மாத்திட்டு இதோட சேர்த்து நீல நீளமா அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். இதோட சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கணும். கொத்தமல்லி தழை இல்லை, ஸோ நான் சேர்த்துக்கல, பட் இதோட சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டு சேர்த்துக்கலாம். இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம பஜ்ஜி போடணும். இப்போ நம்ம மூங்க தால் பக்கோடாக்கு மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேனை வந்து ஸ்டவ்ல வச்சுட்டு நம்ம ஆயில் சேர்த்துக்கிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எண்ணெய் நல்லா சூடானோன்னு இப்போ சின்ன சின்ன சின்னதாக பக்கோடா மாதிரி போட்டு எடுக்க வேண்டியதுதான். ஸோ கொஞ்சம் எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்னதாக பக்கோடா மாதிரி போட்டு எடுக்கணும். கொஞ்சம் திருப்பி விட்டுடலாம். கொஞ்சம் ப்ரௌனிஷா வர வரைக்கும் விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரட்டும், அதுக்கப்புறம் எடுக்கலாம்.
ஸோ நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு. ஸோ இப்போ இதை எடுத்துட்டு இப்போ ஹெல்தியான ஒரு டீ டைம் ஸ்நாக் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.